நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெலுங்கானாவின் பொச்சாரமில் உள்ள விகார் காலனியில் 5 வயது மதிக்கத்தக்க சிறுமி திருமணத்திற்கு முரம்பான உறவால் தாயின் காதலனாலே படுகொலை செய்யப்பட்டார். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதில் புவனகிரி நகரைச் சேர்ந்த கல்யாண்ராவ் என்பவர் ஆனந்த்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனுஷா என்ற பெண்ணை காதலித்து கடந்த 2011 திருமணம் செய்து கொண்டார். பஞ்சாயத்து செயலாளராக கல்யாண்ராவ் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த தம்பதிக்கு கடந்த 2015 அழகான பெண் குழந்தையும் பிறந்தது. அதற்கு ஆத்யா என்று பெயரும் வைத்துள்ளனர். இவர்கள் பூச்சாராமில் இருக்கும் விகார் காலனியில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் அனுஷாவிற்கு மொபைல் கடை ஒன்றில் கருணாகர் என்பவருடன் நட்பு கிடைத்துள்ளது. அவரின் நட்பு நாளடைவில் நெருங்கி பழகும் அளவிற்கும் இருந்துள்ளது. அப்போது கருணாகர் தனது நெருங்கிய நண்பரான ராஜசேகர் என்பவரையும் அனுஷாவுக்கு அறிமுகப்படுத்தி உள்ளார். இதையடுத்து ராஜசேகரனமும் பழகி வந்த அனுஷா கருணாகரரை தவிர்க்க துவங்கியுள்ளார். இதனால் கருணாகரருக்கும் ராஜசேகர் மீது கோபம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ராஜசேகரை கொலை செய்யும் முடிவு செய்த கருணாகர் அதற்காக கடந்த 2 தேதி அறுவை சிகிச்சை செய்ய பயன்படுத்தப்படும் 2 கத்திகளையும் வாங்கி ராஜசேகரை தேடி அனுஷாவின் வீட்டிற்கும் சென்றுள்ளார். ஆனால் அவரை பார்த்ததுமே ராஜசேகர் ஆத்யாவின் அறையில் பூட்டி ஒளிந்து கொண்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கருணாகர் அங்கிருந்த ஆத்யாவை குத்திவிட்டு அதன்பின் கத்தியால் தன்னைத்தானே அரித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அதன்பின் உடனடியாக ஆத்யா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் பரிதாபமாக இறந்தார். கருணாகரின் உயிருக்கு ஆபத்து இல்லை என்பதால் அவர் தொடர் சிகிச்சைக்கு பின் கடந்த 7 தேதி மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜும் செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து போலீசார் அவரை உடனடியாக கைதும் செய்தனர். இதனால் ஒரே மகளை மனைவியின் முறையற்ற பழக்கத்தால் இழந்து தவித்த தந்தையான கல்யாண்ராவ் கடந்த சனிக்கிழமை ரயின் முள் பாய்ந்து தற்கொலையும் செய்து கொண்டார். போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.